தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபல ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜியை நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் குருஜி. நேர்களை தொழில், வியாபாரம், காதல், திருமணம் போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு ஐயா அவர்கள் பதிலளிக்க நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கார். ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா ஜோதிட நம்பிக்கை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கையும் இல்லாம இருக்காங்க ஐயா. அவங்களோட ஜாதக அமைப்பெல்லாம் எப்படிங்க ஐயா இருக்கும்? நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. ஆமாம், இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியுடைய ஒரு இது என்னென்னா பகுத்தறிவாளர்கள்னு நினைக்கிறேன். அதாவது பகுத்தறிவாளர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. ஜோதிடத்தை நம்பாதவர்கள், கடவுளை நம்பாதவர்கள், பகுத்தறிவாளர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியோட உள்நோக்கமாக இருக்கும். ஜோதிடத்திற்கும் கடவுள் நம்பிக்கை கண்ணோன்னு சாஸ்திரம் வேற, ஜோதிடம் வேற. நான் ஏற்கனவே இதை பற்றின சில விளக்கங்கள் நம்ம வின் தொலைக்காட்சியில் கொடுத்துருக்குறேன். ஜோதிடத்திற்கான சில பேர் நினைக்கிறாங்க ஜோதிடம் வந்து குருவுடைய சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஜோதிடத்திற்கான மூல கிரகம் புதன் தான். இரண்டாவதாக குரு. ஒரு சம்பவம் அல்லது ஒரு செயல் அல்லது ஒரு விஷயம் எல்லாமே ஒரு தனி கிரகத்தினால, ஜோதிடத்தில் வந்து ஒரு தனி ஒரு கிரகம் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. கிரகங்களுடைய சேர்க்கை, இணைவு, அந்த கூட்டினால தான் சம்பவங்களோ அல்லது ஒரு விஷயம் ஏதேனும் ஒரு விஷயமோ நடக்கிறது அப்படின்றத நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பில் வந்து ஜோதிடத்திற்கு முதன்மை கிரகம் புதனாகவும் இரண்டாவது கிரகம் குருவாகவும் வரும். அப்போ மூன்றாவதாக ஒரு கிரகம் கேதுன்ற கிரகம் வரும். புதன், குரு, கேது. இப்போ புதன் வந்து வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து ஒருவருக்கு ஜோதிடம் வரும், அதுவும் சுப வலு. இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஜோதிடத்தை நம்பாதவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நான் என்ன அடிக்கடி நான் சொல்கின்ற சுபத்துவம், பாபத்துவம், சூட்சம உள்ள அந்த தியரிகளுக்கு வந்துடுவேன். ஒரு மிக நுணுக்கமான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கிறதா பாபத்துவம் அடைந்திருக்கிறதா, அந்த கிரகம் பாப கிரகமாயின் சூட்சம உள்ள அடைந்திருக்கிறதா அப்படிங்கிறத வச்சு தான் இதை நீங்கள் கணக்கிட முடியும். ஜோதிடம் வர்றதுக்கு காரணம் புதன். அந்த ஜோதிடம் அடுத்த நிலையில், அதாவது முழுமையாக ஜோதிடம் வருவதற்கு புதன் வந்து ஒரு தனித்துவமான சுபத்துவ அமைப்பில் இருக்கணும். அதனை அடுத்து கொஞ்சம் கலப்பு ஜோதிட அமைப்புகள் வர்றதுக்கு குரு அவரோட சேர்ந்துருக்கணும் அப்படின்னு, குரு அவரோட தொடர்பு கொண்டிருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் ரெண்டுக்கும் உள்ள தனித்தனி வித்தியாசம் என்னென்னா, குரு வந்து சாஸ்திர அறிவுகளையும் தெய்வீக நம்பிக்கைகளையும் தெய்வ வழிபாடு, தெய்வ ஈடுபாடு, தெய்வ திருப்பணி செய்தல் இது போன்ற அமைப்புகளை கொடுப்பார். புதன் மட்டும் ஒரு தனித்து ஜோதிட ஞானத்தை கொடுப்பார். அதுதான் நான் சொல்கிறேன், சாஸ்திரம் வேற, ஜோதிடம் வேறு அப்படின்னு சொல்கிறேன். ஆக ஒருவருக்கு, எவர் ஒருவருக்கு குரு வந்து ஒரு பாபத்துவ அமைப்பில் இருக்கிறாரோ அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருப்பார். குரு தான் வந்து தெய்வ வழிபாட்டுக்கான கிரகம். அடுத்து வந்து தெய்வ வழிபாடுன்னு வந்துட்டால் சனின்னு வந்துடும். குரு, சனி, கேது. சனி வந்து சித்த நிலைகள், சித்தர்கள், தெய்வத்தின் பக்கத்தில் போகிறது, அதாவது தெய்வத்தை கும்பிட்றது வேற, சித்தர் வேற, சாமியார் இது துறவி வேற. துறவின்றவர் வந்து ஒரு பக்கத்தில் இருந்து பணி செய்கிற, இறைவனுக்கு பக்கத்தில் இருந்து பணி செய்கிறவர். சித்தர் வந்து இறைவனாகவே மாற வேண்டியவர். நிறைய விஷயம், அதாவது இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல போனால் உங்களுக்கே கொஞ்சம் தலை சுத்தம். சித்தருக்கும் துறவிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. துறவி இறைவனை வழிபடுபவர், சித்தர் இறைவனாகவே மாற விரும்புபவர். இப்படிலாம் வந்து சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆக கடவுளை நம்பாதவர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், குரு பகவான் பாபத்துவமாக இருப்பார். இப்போ இந்த பாபத்துவமாகிற கிரகத்தில் முதன்மையான கிரகம் எது? தெய்வ வழிபாடுன்ட்டு ராகுன்னு நாங்கள் சொல்லிடுவோம். குருவும் ராகுவும் இணைந்திருக்கின்ற நிலையில் ராகு அந்த இடத்துல அதிகமான பாபத்துவம் அடைந்து அவர் குருவை பலவீனமாக ஆக்கியிருக்கின்ற ஒரு நிலைமையில் ஒருவர் கடவுளை நம்பாதவராக இருப்பார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ராகு தசை நடக்கும் போதே நம்முடைய சொந்த மதத்தின் மேலே ஒருவருக்கு துவேஷம் வரும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஒருவருக்கு ராகு தசை நடக்குதுன்னா, எல்லாருமே பிறப்பால் ஒரு மதத்தால் பிறக்கிறோம். நம்ம மதம் இல்லாமல் பிறக்கிறதே இல்லை. பிறக்கும் போதே ஒருவன் இந்துவாகவோ, இஸ்லாமியராகவோ, கிறிஸ்துவராகவோ, ஒரு பார்சியாகவோ, ஒரு சீக்காகவோ பிறக்கும் போதே ஒரு மதத்தோடு தான், மதத்தின் அடையாளத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம். எவர் ஒருவருக்கு ராகு பாபத்துவ அமைப்பில் இருந்து அந்த ராகு தசையோ ராகு புக்தியோ நடக்கும்போது தன்னுடைய சொந்த மதத்தின் மேலே அவருக்கு துவேஷம் வரும். தன்னுடைய மதத்தை விட இன்னொரு மதம் உயர்வானது அப்படின்னு நினைப்பார். ஒரு இந்துவாக இருந்தால் அவர் இஸ்லாமியராக மாறுவார். ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவருக்கு வந்து இஸ்லாமிய தொடர்புகள் இல்லாமல் அவருக்கு வந்து இந்து மதத்தின் மேல் நாட்டம் வரும். ஒரு முஸ்லீமா, ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் இன்னொரு மதத்தின் மேல் அவருக்கு நாட்டம் வரும். ஆக ராகு ஒருவருக்கு பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் கடவுள் மறுப்பை கொடுப்பாரு, அல்லது தன்னுடைய சொந்த மதத்தின் மேல ஒரு நாத்திகவாதத்தை விதைப்பார். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து குரு ராகு சேர்க்கின்ற போது ஒருவர் பகுத்தறிவாளர் ஆவார். அப்போ அந்த இடத்துல அவர் விஞ்ஞான ரீதியிலான சில விஷயங்களை பேச ஆரம்பிப்பார். ஜோதிடத்தை நம்பாதவர்கள் அப்படின்னு சொன்னால் புதன் பாபத்துவம் அடைந்திருப்பார். புதன் வந்து கேந்திர கோணங்களில் இருந்தாலும் அவர் வந்து பாப கிரகங்களில் சேர்ந்திருக்கிறது, ஆட்சி உச்சமாக இருந்தாலும் சனி செவ்வாயோடு சம்மந்தப்பட்டிருக்கிற நிலைமையில் ஒருவர் ஜோதிடத்தை துவேஷிப்பார்.
அவர் வந்து ஜோதிடம் இல்லை, நான் தான் எல்லாமே, கடவுள் இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்றவருக்கு குரு பாபத்துவமாகவும், ஜோதிடம் இல்லை என்று சொல்பவருக்கு புதன் பாபத்துவமாகவும் ஒரு அமைகின்ற ஒரு நிலைமை நிச்சயமா இருக்கும். நீங்க அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த குரு இன்னும் இதுல இன்னும் ஒரு விசேஷமான ஒன்று சொல்லுவேன், அந்த பாபத்துவம் சுபத்துவம்ன்றத எப்படி கணிக்கிறதுன்றதுல தான் வந்து ஜோதிடம் அறிந்தவர்களுடைய ஒரு குழப்பம் ஏற்படும். ஏன்னா தன்னுடைய பக்தர்களால தெய்வத்தின் நிலைக்கு உயர்த்தி வைக்கப்பட்டு வணங்கப்பட்ட நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா, ஷீர்டி பாபா இல்லை, நம்ம புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, புனிதர் புட்டபர்த்தி சாய்பாபா, அவருடைய ஜாதகத்தில் மகரத்தில் குரு நீசமாக இருப்பார். ஆனால் அங்கே அவர் சுபத்துவமாகி நீச பங்கமாகி மிக உயர்நிலைக்கு போயிருப்பார். ஆக குரு பலவீனமானாலும் மறைமுகமான நிலைமையில் ஒரு அதிகமான சுபத்துவமும் உச்ச நிலைமைக்கு போகும்போது ஒரு மனிதர் தெய்வத்திற்கு சமமாக தன்னுடைய பக்தர்களால் வணங்கப்படுகின்ற ஒரு நிலைமையும், அதே குரு பாபத்துவமாகி ராகுவோடு சேர்ந்தோ செவ்வாயோட சேர்ந்தால் வேறு விதமான அமைப்புகளில், முக்கியமாக ராகு, ஏன்னா குரு சனி கூட சேர்ந்தா அது ஒரு சித்த நிலை, ஆன்மீக உச்சநிலை அப்படின்னு வந்துடும். அப்போ குரு ராகுவோட சேரும்போது அவருக்கு வந்து அந்த ராகு பாபத்துவம் பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பில் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் தன்னுடைய மனித முயற்சியினாலேயே எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறதும் அந்த பகுத்தறிவாளர்களுடைய ஜாதகம். பகுத்தறிவாளர்கள்னு வந்துட்டிங்கன்னா ராகு அதிகமான பாபத்துவம் பெற்று குருவை பலவீனமாக்கி இருப்பார். ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிடத்தில் புதன் வந்து அதிகமான பாபத்துவம் அடைந்திருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு வந்து விஞ்ஞான அறிவு என்று சொல்லப்படக்கூடிய எல்லாமே வந்து விஞ்ஞானத்தால் தான் நடக்கிறது, மெய்ஞானம் என்று சொல்லப்படுவது அனைத்தும் பொய், அந்த மெய்ஞானத்திற்குள் அடங்கிய ஜோதிடம் என்பது பொய், அப்போ என்னுடைய அறிவு தான் பிரதானம், மனிதனுடைய அறிவு தான் பிரதானம், அறிவை வைத்து தான் அனைத்து விஷயங்களும் செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு, புதனும் குருவும் பாபத்துவமாகி அந்தந்த இடங்களில் இருக்கும்போது முக்கியமாக ராகுவோடு சேர்ந்து இணைந்திருக்கும்போது விஞ்ஞானத்தை மட்டுமே பேசுவார்கள், மெய்ஞானம் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஜோதிடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க.